உள்ளாட்சி தேர்தலை நடத்த மேலும் 6 மாத அவகாசம் வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மனு. திங்கட்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மாநில தேர்தல் ஆணையம் அழைப்பு. உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் தோல்வி பயத்தில் திமுக. உள்ளாட்சி தேர்தலை கண்டு அஞ்சுகிறதா என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி. கோயில் நிலங்களில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும். சட்டப்பேரவையில் அதிமுக கருடாவும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். பஞ்சு மீதான 1% வரி குறைப்பு ஏழை விவசாயிகளுக்கு பயன்படாது, பெரும் முதலாளிகளுக்கே சாதகமாக இருக்கும் என சட்டப்பேரவையில் அதிமுக கருத்து. தாலிக்கு தங்கம் திட்டத்தை திமுக அரசு நிறுத்தியது மகளிருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அதிமுக மக்களுக்கான கட்சி, திமுக ஒரு குடும்ப கட்சி எனவும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். தஞ்சையில் கல்லூரி மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதி. விருதாச்சலத்தில் ஆசிரியை ஒருவரும் வைரஸ் தொற்றால் பாதிப்பு. அரியலூரில் ஒரே வகுப்பை சேர்ந்த 2 மாணவிகளுக்கு கொரோனா பாதிப்பு. அடுத்தடுத்து மாணவிகள் பாதிக்கப்படுவதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. சிவகங்கை மாவட்டம் அகரம் அகழாய்வில் அடுத்த கட்ட தென்பட்ட உரை கிணறுகள். தமிழர்களின் நாகரிகத்தை உரை கிணறுகள் பறைசாற்றுவதாக தொல்லியல் துறையினர் தகவல். சென்னையில் தடையை மீறி பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்தால் கடும் நடவடிக்கை. சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் எச்சரிக்கை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை எதிரொலி. ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். ஏற்காட்டில் பெய்த கனமழையால் கரட்டோடையில் வெள்ளப்பெருக்கு. மழை நீர் தேங்கி சுமார் 200 ஏக்கரில் பயிர்கள் சேதம். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும். வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாராலிம்பிக் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் மணீஷ் நார்வல். மற்றொரு இந்திய வீரர் சிங்ராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். பாராலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் 3 வெவ்வேறு பிரிவுகளில் பிரமோத் பகத், சுகாஷ், கிருஷ்ணா ஆகியோர் இறுதி சுற்றுக்கு தகுதி.